ஹாய், வணக்கம். மீல் மேக்கர் கிரேவி பண்ணலாம். அதுக்கு ஒரு கப்பு மீடியம் சைஸாக இருக்கிற மீல் மேக்கர் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய சைஸு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸு வெங்காயம், 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியும் கட் பண்ணி போட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணியே போதும். நல்ல பேஸ்ட்டை அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இந்த கிரேவி வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி, டேஸ்டியாகவும் இருக்கும். சப்பாத்தி, பூரி, பரோட்டா எதுக்குனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறையவே வச்சுட்டு அது நல்லா கொதித்த உடனே அந்த மீல் மேக்கர் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இது மீடியம் சைஸு மீல் மேக்கருங்கிறனால ஒரு 2 நிமிஷம் போதும். நல்லா கொதித்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா குளிர்ந்த தண்ணியில் 2 வாட்டி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுக்கிறதுனால அந்த மீல் மேக்கர்லேருந்து ஒரு ஸ்மெல் இருக்கும், அது வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். 2 வாட்டி இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கழுவி நல்லா புளிஞ்சி, அந்த தண்ணியில் 1 ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதில் பாதி எடுத்துருக்கிறேன். அதை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். அப்போ அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். விட்டு நல்ல ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி விடுவோம். 2 நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, நான் வந்து அந்த சோயா எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு 2 செகண்ட் வதக்கி விட்டுட்டு நம்ம புளிஞ்சி வச்சுருக்குறோம்ல, வேக வச்சு புளிஞ்சி வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் போட்டு நல்லா எல்லா இடமும் அந்த மசாலா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா திருப்பியும் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் ஊற்றுவோம், ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ நான் வந்து கருவேப்பில் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பில் இருந்துன்னா போட்டுக்கோங்க, எந்த ட்ரை கருவேப்பில் தான் இருக்குது. போட்டு 1 விசில் வச்சா போதும். 1 விசிலில் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர்லாம் அடங்கினோன்னே எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். எப்போவுமே கரம் மசாலா வந்து ஃபைனல் ஸ்டேஜில் போட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1/4 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இன்னும் 1/4 டம்ளர் தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு செக் பண்ணிக்கிறேன். உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி. இது வந்து உருளைக்கிழங்கும் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.